அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து மழைக்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில்லான ஒரு கிளைமேட்டில் சூடாக சாப்பிடக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, சிக்கன் சீஸ் கட்லட் தான் செய்ய போகிறேன். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வந்து வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட வந்து 2 பழுத்த மிளகாய் சேர்த்துக்கிறேன், பச்சை மிளகாய் இல்லைன்னா பழுத்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ சிக்கனை வந்து நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லை அப்படின்ட்டாக்கா நீங்கள் குக்கரில் கூட சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள்ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து குக் ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனு வெங்காயம் எல்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசித்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு நம்ம கட்லெட் பண்ணிக்கலாம். ஸோ கட்லெட் பார்த்திங்கன்னா இது மாதிரி சின்னதாக ஒரு பால் டைப்பில் செஞ்சு எடுத்துக்கிட்டு நடுவில் பார்த்திங்கனாக்கா நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து மசாலா சீஸ் வச்சு இது மாதிரி கட்லெட் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் முட்டையில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கட்லெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வெஜ் கட்லெட், நான்வெஜ் கட்லெட்னு சொல்லிட்டு நிறைய ரெசிபி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கட்லட், வெஜிடபிள் கட்லட், மேகி சீஸ் பால், கார்ன் கட்லட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இது மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லை சீஸ்லாம் இருக்கிறதுனால. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மழைக்காலத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் சூடாக. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கட்லெட் நான் எல்லாமே இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அவர் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் நல்லா சூடான பிறகு கட்லெட் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட்லெட்டை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டவ்வை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரொம்ப கட்லெட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சீஸியாக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் 1st பேஜ் ஃப்ரை பண்ணிவிட்டு 2nd பேஜ் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காஃபி போட்டுக்கிட்டே கட்லெட் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காஃபி கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சூடான காஃபி கூட கட்லெட்டையும் சேவ் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து சீஸியாக பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம்.
கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நான் மீதி உள்ள கட்லெட்லாம் கூட நான் வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பிரெட் இருந்துச்சுனாக்கா இந்த கட்லெட்டை வந்து உள்ளே வச்சு நீங்கள் வந்து மயோனிஸ் வச்சு கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் மேக் பண்ணுறேன். We'll be right back.